ஹாய் பாய் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் இந்தியா கிளிட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் சீரியஸான படத்தை பற்றி கலகலப்பாக பேச போகிறீங்களா கலகலப்பான படத்தை பற்றி ரொம்ப சீரியஸாக பேச போகிறீங்களா இப்படி கேள்வி கேட்டுனேன்னீங்கன்னா உண்மையை சொல்லுவேன் நீங்கள் பில்லாவாக இருக்கலாம் இல்லை நீங்கள் ரங்காவாக இருக்கலாம் இப்போ தான் உங்களுடைய ஸ்டூட்னெஸுக்கு அல்டிமேட் டெஸ்ட்டே இது என்ன படத்தை பற்றி நான் பேச போகிறேன் நீங்கள் கண்டுபிடிக்கிறதுக்கு பார்த்தீங்களா நீங்கள் எள்ளுன்னா எள்ளாகவே நிற்கிறீங்க அதான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு கேடி பில்லா கில்லாடி ரங்கா சார் இது என்ன மாதிரி சப்ஜெக்ட் சார் சும்மா இன்னசெண்டாலாம் கேட்காதீங்க உங்களுக்கு தெரியும் படம் பார்த்துட்டீங்கல்ல சொல்கிறேன் பில்லா ரங்கா அப்படின்னா பயங்கரமான அந்த காலத்து ரஜினி படங்களாச்சே டான் ஃபிலிம்ஸ் பயங்கர ஆக்ஷனா சார் அப்படின்லாம் கேட்கவே கூடாது நீங்கள் ஏன்னா இந்த மாதிரி பெரிய பெரிய ஒரு பர்சனாலிட்டிஸ் டான் சம்மந்தமான டைட்டிலில் சின்னதாக கேடி கில்லாடி இவ்வளோ ஆட்டிக்கு அப்படின்னு வார்த்தையெல்லாம் ஆட் பண்ணாங்கன்னா அது காமெடி அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும் ஓகே இப்போ வேலு நாயக்கர் அப்படின்னு சொல்லிட்டு டக்கு நீங்கள் வாலுநாயக்கர் அப்படின்னோட ஏ பயங்கர சதாச்சிராங்க போலதுப்பா கலாச்சாரங்க பொழுதுபா அப்படின்னு நீங்கள் பேசணும் ஸோ கேடி பில்லா கில்லாடி ரங்கா சப்ஜெக்ட்டு என்னன்னு கேட்குறீங்களா இப்போ நான் சொல்லுவேன் கரெக்டாக அந்த சப்ஜெக்டை புரிஞ்சுட்டு அது அதேமாதிரி என்கிட்ட சொல்லணும் சொன்னால் நான் கண்டிப்பாக சிரிப்பேன் ஓகேவா ஆ நான் சொல்கிறேன் உங்களுக்கே தெரியும்ல ஊரில் வந்து உதவாக்கிற உருப்படாத பசங்க கருவாளி பசங்க அப்படின்னு நிறைய பேர் சவிச்சுனே இருப்பாங்கள்ல எப்பயுமே ஒரு நாலு பேர் உக்காந்துருப்பாங்கள்ல ஆமாம் இந்த டீ கடை பக்கத்தில் இல்லை மதில் எங்கேயாரும் உட்காந்து காலெல்லாம் ஆட்டிட்டு வரவங்க போகிறவங்களாம் கலாய்ச்சினே இருப்பாங்கல்ல கரெக்ட் ஸோ பில்லாவும் ரங்காவும் அந்த மாதிரி குரூப்பில் ரெண்டு பேர் ரெண்டு ஸ்டார்ஸ் ஒன்று விமல் ஒன்று சிவகார்த்திகேன் ரெண்டு பேர் ஹீரோஸ் வந்து அந்த குரூப்பில் உட்காந்துருக்காங்க வரவங்க போகிறவங்கலாம் கலாய்க்கிறாங்க ஓகே ஆனால் அவங்களுக்கு என்ன வேலை அவங்களுக்கு எப்படி வேலை இருக்கும் அவங்க தான் அவங்களுக்கு அந்த ஃபுல் ரெசிடென்ஸே அவங்களுக்கு அட்ரெஸ்ஸே அது தானே அந்த அந்த தெருவில் சுற்றின எல்லோரும் கரெக்டாக பண்ணிட்டு இருப்பாங்க அவங்களுக்கு வேலை கிடையாது சரி சார் கேடி கில்லாடி ரெண்டு டைட்டில் போட்டிருக்கே பயங்கர சாமர்த்தியமாக சாணக்கியத்தனமாக கில்லாடியாக ஏதாவது கலகரானுங்களாம் பயங்கரமான ஐடியாஸில் கிடையவே கிடையாது அவங்க வந்து ஜாலியாக வந்து பொண்ணு பின்னால் இருக்காங்க எப்படியாவது ஃபிகர் மாட்டுமான்ட்டு ஃபிகரு ஃபிகருங்க வந்து கரெக்ட் 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 ஃபிகரோட சேர்ந்ததும் ஃபிகருங்க வந்து நீ வேலைக்கு போய் ஆன அப்புறம் தான் கல்யாணம் எங்கள் அப்பா சொல்லிட்டார் அப்படின்னு ரெண்டு ஃபிகரும் சொல்லணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிட்டு இருக்கீங்களே கிடையவே கிடையாது அதுவும் கிடையாது ரெண்டு ஃபிகர் பின்னால் பயங்கரமாக சுற்றுறாங்க ஒரு பொண்ணு வந்து ஜெராக்ஸ் பிஸ்னஸ்ஸு அது அது கடையை பார்த்துக்குது இன்னொரு பொண்ணு வந்து எப்படி ஜாலியாக அந்த பொண்ணு பின்னாடி போயின்னே இருக்காங்க அது வந்து ஒரு நர்ஸ் டாக்டர்னு நினச்சி கஷ்டி டாக்டர் இல்லை நர்ஸ் இல்லை நர்ஸும் இல்லை டோக்கன்லாம் போட்டு கொடுக்குறது பேஷண்ட்டுக்கு ஹாஸ்பிட்டலில் அப்படின்னு அந்த மாதிரி ஒரு எண்ணம் வந்து அந்த மாதிரி ஒரு ட்ராக்ல விமலுக்கு விமல் பெந்து மாதவி ட்ராக் அப்படி போயிட்ருக்கு இந்த பக்கம் ஜெராக்ஸ் கடை பார்த்துக்கிற ரெஜினான் ஹீரோயின் ஆ ஆ சிவகார்த்திகேன் இந்த பேர் இப்படி போயிட்டுருக்கு லவ் ட்ராக் ரெண்டு லவ் ட்ராக் உங்களுக்கே தெரியும் பையனையும் வீட்டில் அப்பா அம்மா திட்டுவாங்க அவங்க பொண்ணு வீட்லேயும் சொல்லுவாங்க இந்த மாதிரி பையன் ஊர் இருக்கான் இவனுடைய நீ அப்படின்னு பேசுவாங்க இல்லையா அந்த ட்ராக்கில் தான் போகுது இப்போது அடுத்த கட்டம் என்ன ரெண்டு பேரும் பயங்கரமாக சொல்லி விட்றாங்க ரெண்டு ஜோடியும் சொல்லி விட்டுருக்காங்க பயங்கர ஃப்ரெண்டாகிறாங்க திடீர்னு பார்த்தா அந்த கேர்ள் ஃப்ரெண்ட்ஸே ஆளை வச்சு அடிக்கிறாங்க திடீர்னு கேர்ள் ஃப்ரெண்டே கூட வந்து அடிக்கிறான் இப்போது இந்த வடிவேலு கோவை சரலா சீன்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்களா ஏ இப்படி அடிச்சிங்கலாம் வருவாங்களே கோவை சரலா டப்பு 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 டப்புன்னு அந்த மாதிரி பிந்து மாதவி போட்டு சரியான டேடிறாங்க விமலில் ஒரு சீன் அதுக்கப்புறம் இன்ட்ரவல் விட்டுறாங்க இன்டர்வலுக்கு அப்புறம் வந்து மன்னிச்சிருன்றாங்க யார் அந்த கேர்ள் ஃப்ரெண்டு திருப்பி மன்னிச்சிருன்றாங்க ஹீரோ அடி வாங்குறாரு மறுபடியும் உடனே திருப்பி அடிப்பேன்றாரு இது மாதிரி ஒரு ட்ராக் ஒன்று போயின்னு இருக்கு பட் எங்கெங்கே முடியுமோ சிரிச்சிருங்க பிகாஸ் நான் உங்களுக்கு முதல்லே சொல்லிட்டு அது காமெடி போடணும் ஓகே கேடி பில்லா கில்லாடிறாங்க இந்த பக்கத்தில் வந்து ஜெராக்ஸ் பிஸ்னஸுக்காக வந்து சிவகார்த்திகேயன் பயங்கரமாக ரூட் போட்டுன்னு இருக்கார் அந்த ரெஜினான்ற ஹீரோயினுக்கு அங்கே வந்து அப்பப்போ ஹீரோயினுடைய அப்பா வந்து முறைச்சி முறைச்சு பார்க்குறாரு சமாளிக்கிறாரு இது மாதிரி ஒரு ட்ராக் பாயிண்ட் இருக்குது இதுவும் நீங்கள் எங்கெங்கே முடியுமோ அங்கங்கே சிரிச்சிருங்க சிரிக்க முடியலன்னா நான் ஜெராக்ஸ் பிஸ்னஸ் சொன்னேன் ஒரு தடவை சிரிச்சுட்டு உங்கள் உதட ஜெராக்ஸ் எடுத்து அப்பப்போ எனக்கு காமிச்சுனே இருங்க நீங்கள் சிரிப்பேன்னு சொல்லிட்டு சிரிப்பு இந்த ஹீரோஸ் ஏதாவது ஒரு ட்ரான்ஸ்ஃபார்மேஷன் இருக்குமே லவ் எல்லாம் ஆரம்பிச்சப்பறேன் என்ன ஆ இதில் ஒரு நல்ல விஷயம் இருக்குது என்னென்னா டேரக்டர் பாண்டியராஜ் வந்து அப்பப்போ இந்த ரெண்டு ஹீரோஸ் வந்து மக்கள் மனசில் இடம் பிடிக்கணும்னு சொல்லிட்டு யாராவது ஹெல்ப் பண்ணும்போது சின்னதாக ஒரு சாப்பாவுத்தி ஒரு ஓட்டு போடுற மாதிரி ஒரு சீல் வர்ற மாதிரி அங்கங்கே சீனில் காமிக்கிறார் சரி நான் ஒன்று நினச்சேன் ஆஹா இந்த மாதிரி சின்ன சின்ன ஐடியாஸ் ஏதோ பண்ணி பெரிய கவுன்சிலர் எலெக்ஷன் எம்எல்ஏ எம்பி இந்த மாதிரி வந்து பெரிய ஆள் ஆகிடுவாங்கன்னு நினச்சேன் அதுலேயும் கட்சி வரைக்கும் ட்ரை பண்ணி ட்ரை பண்ணி தோற்றுறாங்க அதுலேயும் ஜெயிக்கிறது இல்லை ஆனால் அவங்களுக்கு அரசியலோட ஒரு கனெக்ஷன் இருக்குன்றது அப்பப்போ காமிச்சுன்னே இருக்காங்க ஒரு ரெண்டு பேரும் ஏஜென்ட்டாக ஒர்க் பண்ணுறாங்க ஒரு எம்எல்ஏக்கு அதுக்கப்புறம் கட்சியில் கவுன்சில் எலெக்ஷன்லாம் நிற்கிறாங்க அதுலேயும் சில காமெடிலாம் இருக்குது இப்போது பாண்டியராஜ் படம் டேரக்டர் பாண்டியராஜ் படம்னா பசங்க பார்த்தீங்க சின்ன பசங்க லெவலில் ரெண்டு பேர் மோதிக்கிறாங்க ஃப்ரெண்டாக இருப்பாங்க மோதிப்பாங்க வேணால் நடக்கும் அப்படின்ட்டு ஒரு ஒரு சென்சேஷன் ஒன்று கிரியேட் பண்ணார் சின்ன பசங்களில் காமெடி கொண்டு வந்து அங்கே பேர் வைனார் வம்சம்ன்ற படத்தில் வயசானவங்க பெரிய கிராமத்தில் நடக்கிற அந்த அவங்களுடைய ரிச்சுவல்ஸ் அதெல்லாம் காமிச்சு அவ எப்படி இப்படி பகையெல்லாம் உருவாகுது அப்படின்னு சொல்லிட்டு ப்ரில்லியண்ட்டாக காமிச்சிருந்தார் பாண்டியராஜ் அந்த படத்தில் நான் பெரிய ஃபேன் அவர் பட் இந்த படத்தில் நான் வந்து கண்டிப்பாக காமெடியை ஒரு டெஃபினட்டாக அதான் சீன்ஸ் எடுத்துருப்பாருன்னு நான் பார்த்தேன் இனிமே வரும்னு நினைக்கிறேன் நான் பார்த்த வரைக்கும் வரல பட் அது வந்து கண்டிப்பாக நீங்களும் பார்த்தீங்கன்னா சொல்லுங்கள் எனக்கு தெரிஞ்சு இது அவருடைய ட்ரேட்மார்க் மாதிரி எனக்கு தெரியல ஸோ ஓகே இப்படிலாம் போய் கடைசியில் அவங்க என்ன அரசியலில் ஜெயிக்கிறாங்களா அந்த ஹீரோஸ் இல்லை அரசியலும் தோற்றுறாங்க கவுன்சில் அரசியலையும் அவங்க தோற்றுடுறாங்க ஆனால் இதில் விடாமல் அதில் அண்டர் கரண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு மூணு விஷயங்கள் வருதுங்க அதாவது மாப்பிள்ளை நமக்கு தான் வெக்கம் ஆனோம் சூடு சொரணை எல்லாத்தையுமே நம்ம சாய்ஸில் விட்டோம்டா நமக்கும் அந்த நமக்கு வெக்கம் ஆனோம் சூடு சொரணை இது நம்ம குடும்பத்துக்கெல்லாம் என்றைக்கு சம்மந்தம் இருக்குது அம்சாவம்சமாக நம்ம எதுவுமே இல்லாமல் தானே தெரிஞ்சுக்கிட்டு இருக்கோம் இப்படி அவங்களையே கலாய்ச்சிக்கிறது ஒருத்தர் ஒருத்தர் கலாய்ச்சிக்கிறதுன்றது போயினே இருக்குது படம் பூரை அவங்களே தங்களை மட்டம் தட்டினு இல்லை அதுதான் படம் பூர போது இன்னொரு முக்கியமான விஷயம் வந்து அந்த குடிக்கிறதுக்கு பாருங்கள் அந்த கட்டிங் அந்த கிளாஸு கட்டிங்கு பாட்டிலு மாடியில் குடிக்கிறது நியூ இயருக்கு வந்து ரெசல்யூஷன் எடுத்துக்கிறது மாபிள்ள இதாண்டா கடைசி கிளாஸ் மறுபடியும் அடுத்த நியூ இயர் இதாண்டா கடைசி கிளாஸ் அப்படி கிளாஸ் கிளாஸாக வந்து இருக்கும் குடிக்கிறது குறஞ்சினே இருக்கும் எப்படி பாட்டிலில் குறைஞ்சினே இருக்கும் கிளாஸில் ஏறினே இருக்கும் இந்த மாதிரி காட்சிகள் வந்து கம்பல்சரியாக உங்களுக்கு விளம்பர இடைவேளை மாதிரி அப்பப்போ கிளாஸ் சீன் வந்து நேருக்கு படம் பூர இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் அந்த பர்மனெண்ட்டாகவே அந்த படத்தில் போட்டுடுறாங்க குடிப்பழக்கம் உடல்நல கேடுன்றது பர்மனெண்ட்டாக சப்டைட்டில் மாதிரி அது வந்துனே இருக்குது படம் பூரா அவ்வளோ குடிக்கிறது சீன் இதில் எல்லோரும் மொட்டை மாடியில் குடிக்கிறது தரையில் குடிக்கிறது எல்லாத்தையும் எல்லாரும் குடிக்கிறாங்க ஸோ இதில் படத்தில் வந்து காட்சிக்கு காட்சி பாட்டில் கம்பல்சரி எல்லா சீனும் யாரா குடிச்சின்னே இருக்காங்க நான் வந்து படத்தில் இப்போ வந்து வேலையெல்லாம் திரியிறாங்க பசங்க குடிக்கிறலாம் சகஜம் தானே இது நார்மலாக இயல்பாக வர விஷயம் தானே அப்படின்னு சொல்லலாம் ரைட்டு அது வந்து எங்கேயான வந்தால் பரவாயில்ல பட் வாழ்க்கையே படம் பூராவே ரகுவரன் ஒரு சீரியல் நடிச்சாரு பாருங்கள் ஒரு மனிதனின் கதையின் பர்மனெண்ட்டாக ஒருத்தர் எப்படி திருந்துதான்னு கடைசியில் காமிப்பாங்கன்னா அது வரைக்கும் ஒரு குடிச்சி நேர்பு ஸோ இது மாதிரி எல்லோரும் குடிச்சுன்னே இருந்தால் இப்போ இந்த கெட்ட புழக்கத்தை சீனுக்கு சீன் ப்ரமோட் பண்ணுற மாதிரியே இருக்குது இதுதான் வாழ்க்கை அப்படின்னு இதை பார்த்து சில பேரில் ஆ அவர் என்ன ஹீரோ ஆகிறார் பார்த்து அவர் அவர் கொச்சினேராக இருக்கிறாரு நாமளும் கொச்சினே இருக்கலாம் மாமா அவர் தம்மை பத்து வைடா அப்படின்னு சொல்லி பெரியவங்கலாம் வரைச்சா கூட என்ன மாமே எப்படி இருக்கிறார் அப்படின்னு கலாய்க்கிறது ஸோ இது வந்து இதுதான் வே ஆஃப் லைஃப் அப்படின்னு எஜுகேட் பண்ணுற மாதிரியே இருக்குது ஸோ இது அங்கங்கே இது ஒரு கெட்ட பழக்கம் அப்படின்னு கொஞ்சம் ஒரு எம்ஜிஆர் படம்லாம் எடுத்திங்கன்னா குடிக்கிற சீன் இருக்கும் சீர பிடிக்கிற சீன்லாம் இருக்கும் தப்புன்றது அழகாக அடுத்தடுத்து வந்துனே இருக்கும் அப்படி கொஞ்சம் எஜுகேட் பண்ணாட கூட பரவாயில்ல பட் இப்படி வந்து ப்ரமோட் பண்ணினே இருந்தால் நமக்கு வந்து குடிக்கிறதையும் சிகரெட் பிடிக்கிறதையும் இது புகைப்படம் அப்படின்ட்டு ஸ்க்ரீன்லேருந்து புகையெல்லாம் வந்துன்னே இருக்குது ஸ்க்ரீன் ஒரே நெடி அடிக்குது ஃபுல்லாக பார் உள்ளே வந்த மாதிரி அந்தளவுக்கு குடிக்கிற ஸ்கீன்லாம் தேவைதானா இந்த படம் கடைசியில் இந்த எலெக்ஷன் ஆங்கிள் பொலிட்டிக்கல் ஆங்கிள்லாம் போயிட்டு கடைசியில் என்னென்னா ஸோ முதல்ல ரெண்டு ஹீரோஸ் ரெண்டு ஹீரோயினை பிராக்கெட் போடுறாங்க ரெண்டு ஹீரோயினே அடிக்கிறாங்க ஹீரோஸை மறுபடியும் மன்னிப்பு கேட்குறாங்க கலாச்சிக்கிறாங்க ரொம்ப ஊடல்லாம் போய்ட்டு ரெண்டு பேரும் சேர்றாங்க அரசியலில் போயிட்டு தோற்றுடுறாங்க எண்டு என்னவா ரெண்டு ரெண்டு பேருமே அவங்க அவங்க அப்பா கிட்டே போய்ட்டு சரியான திட்டு கடைசியில் ஒரு அப்பா செத்து போயிடுறாரு ட்ராக் ரயில்வே ட்ராக்கில் இந்த ஸ்டேஷன் மாஸ்டர் வர்றாரு இன்னொரு அப்பா விதவிதமாக சாபம் விட்டு அதான் நம்ம டெல்லி கணேஷ் அவர் சாபம் விட்டுட்டு கணக்கெல்லாம் பார்க்குறாரு ஃபஸ்ட்டு உனக்கு எவ்வளோ செலவிச்சிருக்கணும் அந்த பணத்தெல்லாம் நீ திருப்பி கொடுக்கணும் பையன் கிட்டேயே பேரம் பேசுறது கடைசியில் பணம்லாம் என்ன எதுவும் வேணாம் விடு விடு நான் என்ன பார்த்துக்கிறேன் என் லைஃப்பை நீ பார்த்துக்குன்னு சொல்லிட்டு அப்பாக்கிட்டேயும் சாபம் வாங்கி ஆனால் கடைசியில் பசங்கள் ரெண்டு பேருமே மை ஃபாதர் இஸ் மை ஹீரோ டேட் இஸ் காட் அப்படின்னு நோட்டீஸ் போர்டெலாம் எழுதுறாங்க வெயிட் வாசலில் இது உண்மையிலேயே காமெடியான படம் தானே காமெடியிலையும் நீங்கள் சீரியஸாக யோசிக்கணும் ஃபார் எக்ஸாம்பிள் நாகேஷ் சந்திரபாபு மாதிரி ஆக்டர்ஸ்லாம் ஃபுல் அண்ட் ஃபுல் காமெடி தான் பட் டக்குன்னு அவங்க சீரியஸ் ஆனாங்கன்னா அந்த மாதிரி சீரியஸ் யாருமே பண்ண முடியாது ஆனால் ஒரு ஹீரோ காமெடி பண்ணுறதுன்றது கஷ்டம் இந்த மாதிரி விஷயத்தை ஏதாவது சொல்ல வராங்களா இந்த படத்தில் எதுவுமே புரியல கடைசியில் அப்பங்காரங்க ரெண்டு பேரும் வந்து சாபம் விடுறாங்க அப்பா இல்லாமல் போயிடுறாங்க அப்பாவுடைய அருமையை தெரிஞ்சுக்கிறாங்க ஸோ இது டெடிக்கேஷன் டு ஃபாதர்ஸ் ஆல் த டேடிஸ் இது ஒரு படத்துடைய டெடிக்கேஷன் தான் ஸோ படம் பூரா ஃபீமேல் டாமினேஷன் தான் லேடிஸ் டாமினேட் பண்ணுறாங்க இவங்க சில்லறையாக போய் போய் காலில் விடுறாங்க இல்லை குடிக்கிறாங்க இப்படி போயிட்டுருக்கு படம் கம்மிங் டு மியூசிக் யுவன் சங்கர் ராஜா ரெண்டு மூணு பாட்டு ரொம்ப நல்லா போட்டிருக்காரு டியூனு பட்டு அவட்ட சின்ன ரிக்வஸ்ட்டு பாடணுன்ற வெறி ரொம்ப இருக்குது உங்களுக்கு பாட்டில் அது வந்து தப்பு கிடையாது நீங்கள் தான் கம்போஸர் உங்கள் இஷ்டம் தான் யாரும் கேள்வியே கேட்க முடியாது பட் நிறைய சிங்கர்ஸ் சார் இப்போ வந்து புது புது சிங்கர்ஸ் எவ்வளவோ காம்படிஷனில் டிவியிலலாம் வராங்க அவங்களுக்கு சான்ஸ் கொடுத்தீங்கன்னா நல்லாயிருக்கும் கண்டிப்பாக எல்லாம் உங்கள் பேர் தான் வரப்போகிறது மியூசிக்கில் பட் பாடணுன்ற ஒரு பிடிவாதம் உங்களுக்கு ரொம்ப இருக்குது அது கொஞ்சம் விளங்கிட்டு இன்னும் கொஞ்சம் சிங்கர்ஸுக்கு சான்ஸ் கொடுத்தீங்கன்னா நல்லாயிருக்கும் மியூசிக் நீங்கள் கண்டிப்பாக போடுங்க டியூன்ஸ் பிரமாதமாக போடுறீங்க கொஞ்சம் சிங்கர்ஸை பாட ஓட்டிங்கன்னா நல்லாயிருக்கும் பாட தெரிஞ்சவங்கள அது ஒரு சின்ன ரிக்வெஸ்ட்டு தப்பாக நினச்சிக்காதீங்க மற்றபடி படத்தில் பெரிய ஸ்டண்ட்டு அதெல்லாம் கிடையாது கிளாமர் சீன்ஸ் அப்படின்லாம் கிடையாது ரொம்ப குத்து பாட்டு அந்த ஆங்கிளெல்லாம் போகல பட் நம்ம ரொம்ப ரொம்ப ஒரு ஸ்டாம்ப் இருக்குது பாண்டியராஜ் அப்படின்னா ஒரு சூப்பர் ஸ்டாம்ப் இருக்குதுல்ல சுச்சுவேஷன்ஸ் நல்லா ஸ்ட்ராங்காக யோசிப்பார் பயங்கர கிண்டலாக குசும்பாக இருக்கும் சுச்சுவேஷன்ஸ் அப்படின்னு யோசித்து சைல்டிஷாக இருக்கும் பட் அதில் ஒரு நல்ல மூளை இருக்கும் அப்படின்னு நம்ம நம்பி போகும்போது பெரிய ஏமாற்றமாக இருக்கே இந்த படத்தில் அது என்ன காரணம் நீங்கள் உண்மையிலேயே வந்து ஸ்ட்ராங்காக ஃப்ரெஷ்ஷாக யோசிக்கணும்னு யோசிக்கலையா ஏன்னா அது ஒரு ஒன்லைனை சொல்லும்போது ரெண்டு பேர் வந்து கேர்ள் ஃப்ரெண்ட்ஸை வச்சுக்க ட்ரை பண்ணுறாங்க கடைசியில் சக்ஸஸ் ஆகிறாங்க ஆனால் ஃபேமிலி அளவில் தோல்வி பெருசாக அவங்க ஜெயிக்கும் இல்லை வாழ்க்கையில் அப்படின்னு இருக்கும்போது எந்த அளவில் இந்த சப்ஜெக்டில் காமெடி ஜெயிக்கும் இல்லை உண்மையிலேயே இந்த படத்தை சீரியஸாக எடுக்கணும் அப்படின்னு ஒரு எண்ணத்தில் எடுத்தீங்களா என்னன்றது தெரியல அஃப்கோர்ஸ் வியூவர்ஸ் நீங்கள் படத்தை பார்த்துட்டு நானி நீ பேசுகிறேன் நே காமெடி இது பார்த்து பதினஞ்சு லாங்குவேஜில் இதை ரீமேக் பண்ணுறதுக்குலாம் ஆஃபர் இருந்துக்கு தான் தெரியுமா அப்படின்னு நீங்கள் என்ன கலாய்க்கலாம் என்னுடைய பர்சனல் ஒப்பீனியன் கேட்டிங்கன்னா கேடி பில்லா கில்லாடி ரங்கா தமிழ் படம் தான் இதை தமிழ்லேயே ஒரு தடவை ரீமேக் பண்ணால் பெட்டராக இருக்கும் அப்படின்றது என்னுடைய எண்ணம் நீங்கள் டிஃபர் பண்ணலாம் கண்டிப்பாக நீங்கள் ஒத்துக்க மாட்டீங்க ஏன்னா இப்போது ஒன்பதில் குரு நான் கிண்டல் பண்ணேன் சில பேர் சொன்னாங்க ஏன் நல்லா தானே இருந்ததுன்னாங்க அது ஹிந்தியில் கூட ரீமேக் பண்ணுறதா சொல்கிறாங்க இப்போ பாருங்களேன் என்னை வந்து வெறுப்பேற்றுறதுக்கு என்னெல்லாம் ஐடியா பண்ணுறாங்க பாருங்கள் அதே படத்தை ஹிந்தியில் ரீமேக் பண்ணுவேன்றாங்க நான் ஒன்றும் பண்ண முடியாது அது அவங்கவுங்க இஷ்டங்க இதான் நமக்கு தெரிஞ்ச சினிமா நாலேஜை வச்சுன்னு ஏதோ கொஞ்சம் பேசுகிறேன் இதாக தப்பாக இருந்தால் தயவுசெய்து நீங்கள் மன்னிச்சிருங்க படம் பூர லேடிஸ் டாமினேஷன் புட்டி தான் டாமினேஷன் அப்போ டைட்டில் எப்படி வைக்கலாம் லேடி பில்லா புட்டி ரங்கா கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குல்ல எனக்கே கொஞ்சம் போதையாக இருக்குது ஏன்னா நார்மலாக நம்ம குடிச்சிட்டு தான் ஆகும் படத்தை பார்த்துட்டு பயங்கர டைட் ஆகிட்டோன்னா இந்த படத்தை நீங்கள் எடுக்க முடியாது டைட்டாக வேணாம் மறுபடியும் அடுத்த படத்தில் சந்திக்கிறேன் ஓகே நானும் பொண்ணை பார்த்தா மண்ணை பார்த்து நடக்கிற சங்கத்தை சேர்ந்தவங்க அதெல்லாம் நீங்கள் தவிடுபடியாக இல்லடா நட்புங்கிறது கரண்ட் மாதிரி அது கட்டாகும் போது அதோட அவஸ்தை தெரியுது இளைய தலைமுறைக்கு நம்ம ஒரு பாடமா இருப்போம்டா